இப்போ ஈவிகேசி இளங்கோவன் வந்து முழுக்க முழுக்க பேசுனது வந்து சாதிய சிந்தனை பேச்சா இல்லையா? ம், ஆமாம், முழுக்க ஆதிக்க சிந்தனை, அது ஆதிக்க சிந்தனை, ஆதிக்க சாதி புத்தி. பக்கத்தில் உட்காந்து பெரியார் பேரை சொல்லி கை தட்டினவர் வந்து என்ன செய்திருக்கணும்? அந்த இடத்துல கண்டிச்சிருக்கணும், உடனே மேடையில் கண்டிச்சிருக்கணும், செய்திருக்கணுமா இல்லையா? அப்போ அந்த சமூகத்தை கொச்சப்படுத்தினது நீங்களா சீமானா? வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அப்போ நீங்கள் வழக்கு போட்டிருக்க வேண்டியது யார் போட்டிருக்கணும்? இப்போ கூட்டணியில் இருக்கிற இத்தனை பேர் வந்து வழக்கு போட்டிருக்காங்களா? இந்த 14 அமைப்புகள் இருக்குல்ல, யாராவது ஒருத்தர் புகார் கொடுத்துருக்காங்களா? தோழமை சுட்டலாம் நடந்தது இல்லை. அப்போ இதுக்கு நீங்கள் புகாரை வந்து இளங்கோ நீங்கள் போய் அந்த இளங்கோவனுக்கு பேட்டி கொடுக்குறீங்க, அதே சமூகத்தை பட்டியல் சமூகத்திலேருந்து ஆதரித்து அவருக்கு போய் மேலையில் ஏறி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதில் எந்த சமூக நீதின்ற கேள்விலாம் இருக்குது இல்லை. ஆக பாராபட்சம் பார்த்துட்டு நீங்கள் வந்து செய்கிறீங்க இந்த விஷயத்தை. எல்லா அருந்ததி மக்களும் இதை எதிர்க்கவில்லை, எல்லாருமே வந்துட்டு ஒரு போக்காகவே இதை வந்து ஏற்றுட்டு இருக்கிறாங்க. குறிப்பிட்டவங்க மட்டுமே தான் செய்துட்டுருக்காங்க. நல்லா கவனிங்க, இந்த பட்டியல் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு இந்த திமுகவுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? அவங்க தான் அந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க, ஒட்டுமொத்த மக்களாக நடத்திட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்களா? இல்லைன்றீங்களா? இல்லை, சொல்லு யாருன்னு சொல்லி காட்டேன். எந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து எதிர்க்கிறாங்க அருந்ததி மக்கள் முழுக்க? அந்த அந்த 14 வகையான இயக்கங்கள் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒன்றிணைந்து சீமானுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக போராட்டங்களை செஞ்சுட்டு வராங்க. அதில் எங்க திமுக வருது? அவங்களாம் யாருக்கு ஆதரவாக அதெல்லாம் செய்துட்டு இருக்கிறாங்க சொல்லுங்க. ஜனநாயகம் பாதிக்கப்பட்டு சாதிய இழிவை செய்து விட்டார் சீமான் அப்படின்னா இப்போ இதுக்கு முந்தின காலகட்டத்தில் நடந்தப்ப இந்த டீம்லாம் எங்கே போனாங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இதுக்கு மட்டும் நீங்கள் வந்து இவ்வளோ உழுந்து பிறல்ற நீங்கள் இதுக்கு முன்னாடி இளங்கோவன் பேசுனதுக்கு எங்கே போனீங்க? இன்னொருத்தர் திமுக அவனுடைய நிர்வாகி பேசினப்ப எங்கே போனீங்க? அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் பேசி நிறைய முறை நடந்திருக்குது. இதே இந்த சமூகத்தை சேர்ந்தவர், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அமைச்சர் நிற்க வச்சே பேசிட்டு அனுப்பினார், என்ன நடந்தது? ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த நிர்வாகி வந்து ஒரு மூத்த அமைச்சரை போய் பார்க்குறப்ப அந்த ஃபோட்டோ வந்து நின்றுக்கிட்டே பேசிகிட்டு இருந்ததுலாம் வந்திருந்தது, உட்காரக்கூடன்னு சொல்லலையே. எங்கே போனீங்க இத்தனை பேரும்? குறைஞ்சபட்சம் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கலாம்ல. இது வந்து சார்பாக பேசுகிறலாம் எடுத்துக்கக்கூடாது. விவாதத்தில் இதெல்லாம் வந்து கேள்வியாக வைக்கிறப்ப உங்களுக்கு கசக்குது. இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு இவ்வளோ பேர் இருந்தப்போ இதெல்லாம் ஒரு முறை நீங்கள் கண்டித்து இப்படியான ஒரு போராட்டத்தை வந்து இவ்வளோ வேகம் காட்டினீங்களா? அங்கங்கே போய் ஆர்ப்பாட்டம் பண்ணி இவ்வளோலாம் செய்தீங்களா? அப்போ இந்த கேள்வி எங்கேருந்து வருதுன்னா வரலாற்றை வரலாற்றாக சொல்லும்போது அதில் என்ன வந்து இழிவுபடுத்திட்டு தான் நீங்கள் நினைக்கிறீங்க? இழிவுபடுத்தியவர்கள் மீது ஏன் இது வரைக்கும் நீங்கள் கோவப்படலை? இன்னும் 50 ஆண்டுகளுக்கு மேலேயே உங்களை இப்படி வச்சுட்டுக்கிற அவங்க மீது இந்த கோபம் வந்திருக்கணுமா வெடிச்சிருக்கணுமா இல்லையா? நாளைக்கே உங்களுக்கு அந்த கோபம் வரட்டும், வெடிக்கட்டும், உங்களோடு நாங்கள் துணையாக நிற்கிறோம். நான் நிற்கிறேன், நான் கட்சிக்கெல்லாம் கூட கூட்டினு போகல, அது அவங்க முடிவு எடுக்கட்டும். இப்படி சிந்தனையை ஒரு கருத்தை நான் வைக்கிறேன். இந்த மக்களை, அருந்ததி மக்களை 55 ஆண்டுகாலமாக இப்படியே வச்சுட்டுக்கிறேன். நீங்கள் ஒரு உயர்ந்த பதவியில் வச்சுட்டு இந்த சமூகத்துக்கு ஒரு ஈக்குவல் இடத்த கொடுங்க, சமூக நீதியை கொடுங்க. ஏன் கொடுக்காமல் வச்சுட்டுக்கிறீங்க? அதிகப்படி மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன், 3% மக்கள் இருக்கிறாங்க. அதே 3% விட ஒன்றும் குறைவாக இருக்கிறவங்க 2 முக்கிய மந்திரி பதவி வச்சுட்டுக்கிறது தமிழ்நாட்டில் நடக்குது, அதி உச்ச பதவி, புரியுதில்ல உங்களுக்கு? அப்போ அதுக்கு அதை விட கூடுதலாக இருக்கிற இந்த சமூகத்துக்கு ஏன் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதுவும் தெலுங்கு மொழி பேசக்கூடிய சமூகம் தான், இதுவும் தெலுங்கு மொழி பேசக்கூடிய சமூகம் தான். 3% விட மிகவும் குறைவாக மைனாரிட்டின்னு சொல்லிக்கிற ஐயா வைகோ தான் சொன்னார்கள் கடந்த காலங்களில், ரொம்ப மைக்ரோ மைனாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எந்த மாதிரிலாம் வேறு மாதிரிலாம் ரொம்பவும் வாசிப்பாங்க, குச்சப்படுத்துனாங்க. அந்த தொழிலை பேசி பேசினவர் ஐயா இளங்கோவன் தான் பேசினார். யாரை பேசினார்? கலைஞர் சமூகத்தை பேசினார், கலைஞரை பேசினார். அவ்வளோ மட்டமாக கொச்சப்படுத்தி அதை ஊதி ஊதி பெருசாக்குவார் அப்படின்லாம் கடந்த காலங்களில் கொச்சப்படுத்தி பேசினார் அவரை. இப்போ அவர் புள்ளை வந்து இளங்கோவனுக்கு ஆதரித்து ஓட்டு கேட்குது, அது இருக்கட்டும். அந்த பக்கத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப மைனாரிட்டி, அதி முக்கியமான பதவி அங்கே 2 வச்சுட்டு இருக்கிறீங்க. 3% இருக்கக்கூடிய அருந்ததி மக்களுக்கு இப்போ கொடுங்களேன், ஒன்று எடுத்து நல்ல பதவியாக கொடுங்களேன். இதுதான் நம்ம கேட்க வரோம். அப்போ இதில் எங்கே உங்களுக்கு முரண்பாடு? இந்த போராடக்கூடியவர்கள் இதுக்கு போராடி இருக்கணுமா? சீமான் சொன்னதுக்கு போராடுறீங்கன்னா அப்போ அங்கே வந்து நீங்கள் தேர்தல் களத்தில் அரசியல் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். உண்மையிலே அந்த அருந்ததி மக்களுக்கு சமூக நீதிப்படி ஒரு போராட்டத்தை நீங்கள் முன்னெடுக்கலைன்னு அர்த்தம், கரெக்டா? ஒருவேளை நீங்கள் பேசின அந்த காணொலியை பார்த்துட்டு அந்த அருந்ததியினர் மக்கள் வந்து அரசுக்கு எதிராகவோ இல்லை திமுகவுக்கு எதிராகவோ எங்களுக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றி கொடுங்கன்னு கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அடுத்த கேள்விக்கு. அரசுக்கு எதிரெல்லாம் நான் சொல்ல வரல, அவங்க நட்பாக கூட கேட்கட்டும், பணிஞ்சியும் கேட்கட்டும். எப்படியாவது அவங்களுக்கு அதிகாரம் வரணும், வந்தால் நல்லது, வந்தால் வரணுன்றதுக்காக நாமளும் சேர்ந்து போராடுவோம். உங்களுக்கும் எனக்குமே அந்த பொறுப்பு இருக்குது. நிச்சயமாக வந்தால் வரவேற்போம், மகிழ்ச்சி.